ஓம் நம சிவாய குருவால்க குருவேய துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா குலதெய்வத்தினுடைய கோபம் நீங்கிறதுக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த சடங்கு பூஜை முறை இது எப்படி முறையாக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் சரி வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்குகின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைக்கி வந்து இன்றைய சூழ்நிலைக்கு நிறையா பேர் கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் ஜாதகம் பார்க்க போனோம் இல்லை கோடங்கி சொன்னாங்க அருள் வாக்கு கேட்க போனோம் இந்த மாதிரி உங்களுடைய குலதெய்வம் வந்து கோபத்தில் இருக்கிறது உக்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது என்ன காரணம்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க இது எப்படி வந்து இதற்கு நிவர்த்தி என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்காக தான் சொல்கிறேன் அதாவது ஒரு குலதெய்வம் வந்து உங்கள் மேலே வந்து கோவமடையிறதுக்கு அடைகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பலவிதமான காரணங்கள் இருக்கலாம் அதாவது நீங்கள் சரியான முறையில் வழிபாடுகள் செய்யாமல் இருக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த குலதெய்வத்தை வந்து என்னென்னா மறந்து மறந்து நீங்கள் வேறு எதனாவது விஷயங்கள் வேறு எதனாவது வந்துட்டு ஒரு தெய்வத்தை வந்து அதிகப்படியாக நீங்கள் கும்பிட்டு குலதெய்வத்தை வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து நீங்கள் வந்து அழைக்காமே இருந்திருக்கலாம் இல்லை எதனாவது வேண்டுதலை வச்சுட்டு நீங்கள் அந்த வேண்டுதல் முறையாக வந்துட்டு பண்ணாமல் இருந்திருக்கலாம் இல்லை எதனாவது கோயில் எதனாவது சண்டை சச்சரவு ஏற்பட்டுருக்கலாம் இப்படி பல காரணங்கள் இருக்குது சரிங்களா அது அவங்கவுங்களுடைய விஷயத்துக்கு தகுந்த மாதிரி அது அங்கே என்ன நடந்திருக்குது அப்படிங்கிற அந்த பிரச்சனத்தில் தான் அது வந்து இதாகும் ஆனால் இந்த முறை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லக்கூடிய முறை வந்து என்னென்னா இது எதனால இந்த தெய்வம் கோபத்தில் இருந்தாலும் சரி சரிங்களா நான் சொல்லக்கூடிய இந்த முறையை பிரயோகப்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உடனே வந்து அந்த தெய்வம் வந்துட்டு சாந்தமாயிரும் இப்போ இந்த குல தெய்வம் கோபமாக இருக்கிறனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு தொழிலில் ஒரு ஓட்டம் இருக்காது வருமானம் சரியாக இருக்காது குடும்பத்தில் நிம்மதி இருக்காது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இருக்காது எதனால் ஒரு தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை இந்த மாதிரி எதாவது ஆகிட்டே இருக்கும் இப்படி பல பிரச்சனைகள் வந்து உண்டாகிட்டே இருக்கும் இதுக்கு என்ன தீர்வு என்ன தீர்வுன்னு தெரியாமையே நீங்கள் வந்து என்னென்னா இந்த பக்கம் பார்த்தோம்னா பல பரிகாரம் இது பண்ணிகிட்டே இருப்பீங்க ஆனால் இங்கே வந்து குலதெய்வமே வந்து இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது அதுக்கு அதை அதை வந்து சாதிப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து யாரையுமே தெரியாது அதை வந்து நல்ல அந்த பிரச்சனை நல்லா பார்க்க தெரிஞ்ச ஆட்களுக்கு கரெக்டாக சொல்லிடுவாங்க இதனால தான் இப்படி தான் உனக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்குது அதனால் குலதெய்வத்தை முதல்ல போய் செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ஒரு சிலர் தெரியாதவங்க வந்து அது தான் என்னதான் ஏதாவது இது பண்ணிகிட்டே இருப்பாங்க நீங்களும் அவங்கள கேட்டு நீங்கள் சுற்றிட்டே இருப்பீங்க சரிங்களா அது வந்து ரெண்டாவது சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நான் சொல்லக்கூடிய சடங்கு முறை வந்து அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் தினமே பண்ணுற மாதிரி இருக்கும் இது எங்கே பண்ணணும் கேட்டீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ ஆலயத்தில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே சரிங்களா சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா அதாவது ஆறு மணிக்கு முன்னாடியே ஆறு மணிக்கு முன்னாடியே என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி நைட்டு சரிங்களா ஒரு மண் கலசம் இருக்கு இல்லைங்களா மண் கலசத்தில் வந்து நல்ல சுத்தமான தண்ணி ஊற்றி வச்சு அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வச்சிட்றீங்க சரிங்களா கல்லுப்பு போட்டு வச்சுட்டு என்ன ஒன்று கேட்டிங்கன்னா அந்த அமாவாசையிலேருந்து இது நீங்கள் ஆரம்பிக்கணும் அமாவாசை நாள் அன்றைக்கி காலையில் வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா வேப்பலை இருக்கு இல்லைங்களா வேப்பலை வந்து நல்லா அரைச்சு நல்லா அந்த இது மாதிரி பண்ணுவாங்க இல்லையா அதாவது வந்து நல்லா நெகு நெகு நைஸாக மெ மெழுகு பற்றம் வர்ற மாதிரி நல்லா பண்ணிக்கணும் செஞ்சு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குலதெய்வ ஆலயத்தில் விக்ரகம் இருக்குது இல்லைங்களா அந்த விக்கிரகத்துக்கு மேலே நல்லா தடவி விடணும் சரிங்களா நல்லா தடவி விட்டு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பாத்திரத்தில் வந்து என்ன வேணுன்னு கேட்டிங்கன்னா பன்னீர் செவ்வலை நீர் பச்சை கற்பூரம் சரிங்களா அது கூட வந்து மஞ்சள் அது கூட வந்து கொஞ்சம் கல்லுப்பு இது எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா கலக்கி அதில் வந்து அபிஷேகம் பண்ணணும் சரிங்களா இந்த மாதிரி வந்து வேப்பிலையை வந்து நல்லா இது பண்ணி விட்டு இந்த அஞ்சு பொருள் போட்டு இதனால் வந்து அபிஷேகம் பண்ணுறீங்க அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து நைட்டு வந்து அந்த ஒரு மண் மண் சட்டியில் வந்து த இது இது இதே பிடிச்சி தண்ணியை பிடிச்சி அதில் கொஞ்சம் கல்லு போட்டு இல்லையா அதையே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதையே மீண்டும் வந்து அந்த விக்கிரகத்தை மேலே ஊற்றி மீண்டும் அபிஷேகங்கள்லாம் செஞ்சு அதற்கு முறையாக உண்டான அலங்காரங்கள்லாம் செய்யணும் முதல்ல சரிங்களா அலங்காரங்கள்லாம் செய்து ஏன்னா ஒன்று கேட்டிங்கன்னா எந்த அளவுக்கு அலங்காரங்கள் பண்ண முடியுமோ அளவுக்கு அலங்காரங்கள் பண்ணி உங்களுடைய இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் வந்து பெண் தெய்வமாக இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து ஒரு அம்மாவாக பாவிச்சுக்கணும் உங்களுடைய அம்மாவுக்கு என்னவெல்லாம் செய்வீங்களோ அதையெல்லாம் நீங்கள் அங்கே செய்யணும் இப்போ இதே வந்து உங்களுடைய குலதெய்வம் ஒரு ஆண் தெய்வமாக இருந்ததுன்னா உங்களுடைய அப்பாவாக பாவித்து உங்களுடைய அப்பாவுக்கு என்ன மாதிரியான மரியாதைகள்லாம் கொடுத்து எந்த மாதிரியான இது இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பாவிச்சு நீங்கள் பண்ணணும் சரிங்களா அந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து இப்படியே பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருக்கணும் சரிங்களா அப்போ பண்ணிகிட்டே வர்றப்பவே இடையிலேயே வந்து உங்களுக்கு அந்த குலதெய்வத்தினுடைய உக்கரம் குறைகிறது நல்லா உணரும் நல்லா உணர முடியும் ஏன்னா இதெல்லாம் அனுபவத்தில் வச்சுருந்த முறைகள் இதை வந்து நம்மளுடைய கிளைண்டு ஒருத்தருக்கு சொல்லி அவர் செஞ்சு கிட்டத்தட்ட மூணாவது நாள்லேயே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் நைட்டு தூங்கிட்டு இருக்கிறப்போ கதவை தட்டி இருக்குது குலதெய்வம் கதவை தட்டி நீ ஒன்றும் பயப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு அசரீரி மூலியமாக அவருக்கு சொல்லிட்டு போயிருக்கு அதனால தான் சொல்ல வர்றது ஒரு சிலருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கனவில் வந்துட்டு அவங்களுக்கு பிரசன்னாய் சொல்லியிருக்கு இப்படி வந்து அவங்க அவங்களுடைய விஷயத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய அனுபவத்துக்கு நிறையா நிகழ்வுகள் வந்து காட்டியிருக்கு அதனால தான் சொல்ல வரது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் உக்குரமாக இருக்கிறப்போ நீங்கள் என்ன விஷயங்கள் செஞ்சாலுமே நீங்கள் எத்தனை தெய்வத்தை வணங்கினாலும் சரி எத்தனை கோயிலுக்கு போனாலும் சரி உங்களுடைய குலதெய்வ அருள் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே வந்து ரொம்ப கஷ்டம் தான் அதுக்காகத்தான் சொல்ல வர்றது கஷ்டத்து மேலே கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருக்கும் சரிங்களா அதனால் இதை நீங்கள் வந்து முறையாக செஞ்சு பலனடைஞ்சு உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருளை இருங்க சரிங்களா சரி நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணுங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம வாய் குரு வாழ்க குருவே தாய்